ராகு காலத்தில் சில விரத முறைகளும் அதன் பயல்களும் என்ன என்பதை பற்றி சிந்திக்க முயல்கிறது. ராகுகால பூஜை என்று சில சங்கல்பங்கள் செய்து விரதமிருந்து பக்தர்கள் குறையை நீக்கலாம். அது குறித்து விரிவாக நாம் சிந்திக்கலாம். ராகுகால பூஜை என்று நாம் சில சங்கல்பங்களை மேற்கொள்ள வேண்டும். அப்படி சங்கல்பங்கள் மேற்கொண்ட பிறகு நாம் விரதமிருந்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்யலாம். திருமண தடை நீங்கவும், வழக்குகளில் வெற்றி பெறவும், குடும்ப சிக்கல்கள் நீங்கவும் இப்படி தனித்தனி மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரங்களை ராகுகால நேரத்தில் நாம் உரைத்து ராகுகால பயன்களை பெறலாம். ராகுகால பூஜையில் சில வரைமுறைகள் இருக்கின்றன. அப்படி எந்தெந்த ராகுகால நேரத்தில் எந்தெந்த பூஜையை செய்தால் என்னென்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். ராகுகால அஷ்டமி பூஜை செய்தால் குறைவற்ற வாழ்வை பெறலாம் என்று முன்னோர்கள் கூறுகின்றனர். ராகுகால மங்களவார பூஜை, அதாவது செவ்வாய்தோறும் இந்த விரதத்தை நாம் மேற்கொண்டு வந்தால் திருமண தடை நீங்கும். சுக்கிரவார பூஜை செய்து வந்தால், அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வழிபாட்டை நாம் மேற்கொண்டு வந்தால் நல்ல புகழை தருவதோடு அல்லாது எதிரிகளின் பார்வையிலிருந்து நாம் வெற்றி பெறலாம். மாங்கல்ய பல ராகுகால பூஜையை நாம் வெள்ளிக்கிழமை தோறும் மேற்கொண்டு வந்தால் மாங்கல்யத்தில் பலம் கூடும் என்று கூறுகின்றனர். சிவஸ்தல ராகுகால சாந்தி பூஜை, திங்கட்கிழமையில் மட்டும் செய்ய வேண்டிய பூஜை இது. சுபகாரிய தடங்கல்கள், சிவதோஷம், சாபதோஷம் அனைத்தையும் நீங்குவதற்காக இந்த யாகத்தையும் பூஜையையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சர்ப்பதோஷ நிவாரண பூஜை செய்ய வேண்டும். இதை எந்த நாட்களில் வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த சர்ப்பதோஷ நிவர்த்தி யாகத்தை செய்வது எதற்கென்றால், சர்ப்பத்தின் மூலம் நமக்கு ஏற்பட்ட அனைத்து தோஷத்தையும் நீக்குவதற்காக இந்த பூஜையை நாம் மேற்கொள்ள வேண்டும். வியாபார லாப ராகுகால பூஜை செய்து வருவதன் மூலம் வியாபாரத்தின் தொடக்கத்திலேயே இந்த பூஜையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்படி பூஜையை நாம் மேற்கொண்டு வந்தால் வியாபாரத்தில் எந்த ஒரு எதிரிகள் இருந்தாலும் நாம் அவர்களை முன்னேறி செல்வதோடு அல்லாது வியாபாரமும் நாம் நினைத்தது போல் செழித்து வளரும் என்று ஐதீகம் உண்டு. இப்படி ராகுகாலத்தில் செய்யக்கூடிய அனைத்து பூஜை முறைகளையும் நாம் அறிந்து அந்தந்த பூஜைகளை செய்து அதற்கான பலன்களை பெற்று இறைவனின் அருளை பெறுவோம்.